சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அத்தனை சிறப்பு வாய்ந்த செந்தமிழை பார்த்தோ அல்லது கவிதையோ எழுதும் போது அர்த்தத்தை புரிந்து எழுத வேண்டும் என்பதையும் குற்றத்தை குற்றம் என கூற வேண்டும் என்பதையும் இச்சங்கத்தில் அரங்கேறிய பாடலின் கூறும் கருத்தினை நாடகத்தின் வாயிலாக வலியுறுத்த விரும்புகிறோம். காட்சி ஒன்று அந்தப்புறத்தில் நடக்கும் நிகழ்வு. கதை மாந்தர்கள் அரசன் அரசு நீண்ட மகவைக்கு புறம் தருதல் தாய்க்கு கடல் சாண்டோ நாசுதல் தந்தைக்கு கடனே. இது யார் பாடிய பாடல்? உன்னை போல் ஒரு பெண் பாடிய பாடல். அரசு இன்று கூட புலவர்களின் சர்ச்சையில் ஒரு புது விஷயம் கண்டேன். என்ன? இங்கு வந்த பிறகு ஒரு அதிசயம் கண்டேன். இங்குள்ள மலர்களின் நறுமணம் வீசுவதை போல் ஒரு கூந்தலிலே நறுமணம் வீசுவதை நான் கண்டேன். இந்த மலர் பெண்களின் கூந்தலில் இயற்கையாக உள்ளதா அல்லது செயற்கையாக உள்ளதா என்று ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டுள்ளது. இயற்கையில் கூந்தலுக்கு எப்படி மனம் இருக்க முடியும்? வாசனை திரவங்களை பூசிக் கொள்வதாலும் மலர்களை சுடிக் கொள்ளவும் மன மனம் உண்டாகும். இப்போது நீ வாசனை திரவத்தை பூசிக் கொண்டிருக்கிறாயா? இல்லையே. மலர்களை சுடிக் கொண்டிருக்கிறாயா? இல்லை. பிறகு எப்படி உன் கூந்தலில் நறுமணம் உண்டாகிறது? இது சர்ச்சைக்குரிய விஷயம்தான். இதற்கு பதில் கூறும் சக்தி எனக்கு இல்லை. எனக்கு இது ஒன்றும் விளங்கவில்லை. அதனால் தான் இதற்கு முடிவு கூறும் பொறுப்பை புலவர்கள் உரிமையை விட்டு விடலாம் என்று நினைக்கிறேன். எப்படி? பெண்களின் கூந்தலில் இயற்கையாக மனம் உள்ளதா அல்லது செயற்கை மனம் உள்ளதா என்று என் ஐயப்பாட்டை தீர்ப்பவர்களுக்கு 1000 பிரகாசங்கள் தரும் என்று நானே பறைசாட்ட சொல்கின்றேன். காட்சி இரண்டு மக்களுக்கான ஒரு நற்செய்தி. கதை மாந்தர்கள் தண்டோரா மக்கள் தருமி. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நமது மன்னன் செண்பக பாண்டியனுக்கு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்தவர்களுக்கு 1000 பொற்காசுகள் வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமையுடையவர்கள் அரசனிடம் முழு விவரத்தை கூறி வேந்தனிடம் பரிசு பெறலாம். இது அரச கட்டளை. 1000 பொற்காசுகள். பரிபுராணந்தமே என்று பாடியவன் உன்னை போல் ஒருவன் தானே?
ஏப்பமா சரிண்ணா நான் செஞ்சு சாப்பிடுற பிறகு நிம்மதியா பேசிட்டீங்க இங்க இருந்த பேரப்பாடு வரேன் நீ வா இங்கே பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டுனது கிடைத்து விட்டால் பரிசாரணத்தையும் உனக்கே கிடைத்து விடும் அல்லவா அந்த பாட்டை நான் தருகிறேன் பாட்டா நீங்க தருங்களா போக பாட்டு பாட்டு சொல்லுங்க நடக்கிறதே பேசுங்க ஏற்கனவே சொந்தமா இருந்த பாட்டை பேசுறாங்க ரொம்ப வசதி நிறையா இருந்தாலும் போற அடிப்படையில ஏற்றுக்கிறேன் அதையும் தெரியாம பாருங்களா பரிசு வேண்டுமா வேண்டாமா வேண்டாம் சத்தியமா சத்தியமாக நிச்சயமா நிச்சயம் உண்மையாக எனக்கு பொறையின் மீது பற்ற இல்லையப்பா நல்லா நடிக்கிறேன் நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமா எனக்கு அந்த பரிசின் மீது பற்று இல்லையப்பா என் புலமை மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை சோதித்து பாருங்களை கேள்வி நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும் கேளும் பிரிக்க முடியாது தமிழின் சுவையும் பிரிக்க கூடாது வறுமையும் புலமையும் சேராது இருப்பது பணமும் அறிவும் செல்லக்கூடாது பெண்ணிடம் ரகசியம் செல்லக்கூடியது உண்மையின் தத்துவம் பார்க்கக்கூடாது பசியும் பஞ்சமும் பார்த்து ரசிப்பது கலையும் அழகும் கலை சிறந்தது ஏலிசை நாடகம் நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும் பாட்டுக்கு நாடக உள்ளுக்கு வாணி அழகுக்கு உரிகள் செல்லுக்கு அகத்திய உள்ளுக்கு விஜய ஆசைக்கு நீ அறிவுக்கு நான் ஐயா ஆனவிட இரண்டு தீர்க்க தருமி என்ற புலவர் பாட்டுடன் வந்துள்ளார் மிக்க மகிழ்ச்சி
பாடியது. நக்கீரர் பாட விரும்பவில்லை என்றாலும் நாட்டிலே ஒரு சிலவர் பாடி வேந்தனை சந்தேகம் தீர்ந்தது என்று வருங்காலம் சொல்லட்டும். வரச்சொல் அரச பெருமானே, அவையை நாடி வரும் புலவர் பாவம் உன்னை கண்டறியாதவர் என்று என்கிறேன். அவரால் தான் புலமையை இங்கு அடகு வைக்கிறார். எப்படியோ என்னோ இருக்கும் ஐயப்பாடு நீங்க இருந்தா இல்லையா? நீக்க வேண்டும். அதை நீக்கமாவது ஒரு புலவர் வர வேண்டும். ஊக்கத்திற்காவது உங்களது பரிசை அவன் பெற வேண்டும். மன்னா அரசே, வேண்டே மன்னா வேண்டே. பார் வேண்டே, இதை பார் வேண்டே. பாட்டிடம் வந்திருக்கும் தருணம் நடக்கும். வருக புறவரே வருக. இதன் பரிசு இல்லை. உனது புறவை வாழ்வாழ்ந்து வாழ்ந்த மையத்தை நினைக்கட்டும். எனது சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீர்களா? ஆம், நான் நான் நானும் ஏற்றி வந்துள்ளேன் மன்னா. எங்கள் பாட்டை கூட நம்பி மரியாதையும் போச்சு. இப்ப செல்லப்படுப்பது கேளவேணா.
குற்றமே